हेलो स्टूडेंट्स, नेक्स्ट नाम पाकपोर टापिक पोटेंशियोमीटर। पोटेंशियोमीटर इज यूज टू मेजर अक्यूरेट पोटेंशियल डिफरेंस करंट एंड रेसिस्टेंस। पोटेंशियोमीटर वंदे पोटेंशियल डिफरेंस करंट रेसिस्टेंस मूणुमे मेजर पण्रतुक्कु यूज पण्रोम। सो इंद पोटेंशियोमीटर पाथींगना मीटर ब्रिज ओड कंस्ट्रक्शन अप्पडिये ओनली वन डिफरेंस एनना मीटर ब्रिज ओरे ओरु मीटर वायर वच्चिरुम्मो अदनाल अदुक्कु पेर मीटर ब्रिज। सो इंगे இந்த ஒயர் வந்து மேங்கனின் ஒயர் ஆர் கான்ஸ்டன்டின் ஒயர். இந்த கான்ஸ்டன்டின் ஒயரை ஒரு மீட்டர் எடுக்காமல் ஒரு மீட்டரே பத்து டைம் எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு மீட்டர் ஒரு டென் மீட்டர்ஸ் ஒயர் எடுத்து ஒரு ஒரு மீட்டராக வளைச்சி 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 ஒரு லூப் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். சி பத்து மீட்டரு, பத்து மீட்டர் ஒயரை ஒரு மீட்டர் கட் இது வரைக்கும் வச்சுட்டு இங்கேருந்து பெண்ட் பண்ணி திருப்பி அடுத்த ஒரு மீட்டர் இப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன் மீட்டர் இப்படி, அப்புறம் வளைச்சி ஒன் மீட்டர், அப்புறம் வளைச்சி ஒன் மீட்டர், இப்படி டென் டைம்ஸ் வச்சிங்கன்னா மொத்தம் டென் மீட்டர் வந்துடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கீழே அது லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் ஸ்கேலும் இருக்கும். ஸோ இது பொட்டென்ஷியல் மீட்டரில் ஒயரோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ரெண்டு எண்டில் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருப்பான். ஸோ ரெண்டு ஃப்ரீ எண்டும் ஒரே சைடில் வர மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஏபி பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி செட்டப் எடுக்காமல் இதை அப்படியே லைன் நேராக ஸ்ட்ரெச் பண்ணதாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த ஒயரை தான் இங்கே இப்படி ஒரு லைன் மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்டு ஒயராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்ஸை சி அண்ட் டின்னு வச்சுக்கலாம். இப்போது இதில் எப்படி இந்த பொட்டென்ஷியோமீட்டர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணி ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சர்க்கியூட் கனெக்ஷன் இது. ஸோ இந்த சிடி இந்த ஒயர் பார்ட்டை சிடின்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து கீ வழியாக கொடுக்குறேன். இந்த கீ அப்படிங்கிறது கீ லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சர்க்கியூட் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கிறதா அர்த்தம். கீ ஓப்பனில் இருந்ததுன்னா இந்த பார்ட் அப்படி ஓப்பனில் இருக்குது. ஸோ கரண்ட் உள்ளே எங்கேயும் ஃப்ளோ ஆகாது. ஸோ இப்போ ஒரு கீ வழியாக, அதாவது நான் சர்க்கியூட்டை எனக்கு எப்போ வேணுமோ இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலான்ற மாதிரி, அதுதான் கீ. ஸோ இதை வந்து ஒரு பேட்டரி வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரியிலேருந்து ப்ரொவைட் பண்ணுற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் ஒரு கரண்ட்டை இந்த சர்க்கியூட்குள்ளே ஃப்ளோ பண்ண விடும். ஸோ இது வந்து ப்ரைமரி பார்ட் ஆஃப் தி சர்க்கியூட். இதே மாதிரி இன்னொரு பார்ட் ஆஃப் சர்க்கியூட் எடுத்துக்கிறேன், விச் இஸ் செகண்டரி பார்ட் ஆஃப் தி சர்க்கியூட். இந்த செகண்டரி பார்ட் ஆஃப் தி சர்க்கியூட்டில் அதே மாதிரி ஒரு பேட்டரி வித் இஎம்எஃப் ஜை எடுத்துகிட்டு ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறேன் த்ரூ அ கேல்வனோமீட்டர் ஜி. இந்த கேல்வனோமீட்டர் ஜி எதுக்கு, உள்ளே வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டுச்சுன்னா அது கரண்ட் வேல்யூ, பொட்டென்ஷியல் வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாமே இந்த கேல்வனோமீட்டரில் நீங்கள் மெஷர் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ ஒரு செகண்டரி பார்ட் ஆஃப் த சர்க்கியூட். இப்போ இந்த சர்க்கியூட்டை என் ஒயர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. இந்த பார்ட்டில் இந்த பார்ட்டில் நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாக்கி வழியாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ஜாக்கியை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ இப்போது இந்த ஜாக்கியை வச்சு நான் என்னோடய ஒயரில் நான் மூவ் பண்ண உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டி மாறும். ஓகே, இது எப்படி எப்படின்னா நான் இப்போ ஜாக்கியை மூவ் பண்ண எந்த இடத்துல கரண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் அந்த அப்போ கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஸோ இங்கே ஒரு பேட்டரி கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு பேட்டரி கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு மாதிரி வோல்டேஜ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், இங்கே இந்த பேட்டரிக்கு தகுந்தாப்பில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு பாயிண்டில் நான் இதை இந்த ஜாக்கியை நகத்தை ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட பொட்டென்ஷியல் இங்கே இந்த சர்க்கியூட்டில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் இங்கே இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூவும் ஈக்குவல் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டில் நான் அப்படியே நிறுத்திட்டு இதை இந்த பாயிண்ட்டில் என்னாச்சு, இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் இங்கே இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்படி ஈக்குவல் ஆனால் இந்த பார்ட்டில் எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. அப்போ கேல்வனோமீட்டர் வழியாக நோ கரண்ட் வில் பி ஃப்ளோயிங். அப்போ கேல்வனோமீட்டரில் எந்த டிஃப்ளெக்ஷனும் காட்டாது, ஜீரோ டிஃப்ளெக்ஷன், ஜீரோ பாயிண்ட்லேயே நிற்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இப்போ எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் நான் இதை ஜாக்கிய நகத்த போகிறேன் அவ்வளோதான். ஜாக்கிய நகத்த கேல்வனோமீட்டரில் ஒரு பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஜீரோ ஆகும். அந்த பாயிண்டில் நான் என்ன டிசைட் பண்ணிக்கலாம், எனக்கு இங்கே எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகலை. ஏன் ஃப்ளோ ஆகலை, ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. ரெண்டு பேரில் யாராக ஒருத்தர் அதிகமாக இருந்தால் தான் அவங்க கரண்ட் அதிகமாக புல் பண்ணுவாங்க, அந்த இடத்துல கரண்ட் வேரியேஷன் இருக்கும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எந்த வேரியேஷனும் இருக்காது, ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல், ரெண்டு பேர் யாருமே எலக்ட்ரானை புஷ் பண்ணல புல் பண்ணல.
ஸோ இந்த பாயிண்டில் எனக்கு கேல்னோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் ஜீரோ ஆகும். அப்போ அதோட நிறுத்திக்கோங்க. இப்போது இந்த சிக்கும் ஜேக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். இதை லென்த் எல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை இந்த பேஸ் இந்த லென்த் எல்லுக்கு பேர் பேலன்சிங் லென்த். ஏன்னா இது இந்த பாயிண்டில் தான் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். நம்ம எதை ரிலேட் பண்ணுறோம்? சி, இந்த பொட்டென்ஷியோ மீட்டரோட ஸ்டார்டிங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ரிலேட் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது மூணுத்தையும் ரிலேட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா ஓம்ஸ் லா. இட் இஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வி அப்படிங்கிறது வோல்டேஜ். நான் இங்கே நான் எடுத்துக்க இந்த பார்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் வோல்டேஜ் வி என்னன்னு சொல்லலாம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஎம்எஃப் சைன்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் சை இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஐ வந்து கான்ஸ்டன்ட், ரெண்டு பார்ட் ஆஃப் சர்க்கியூட்டுக்கும் சேம் தான். ஸோ இட் இஸ் நாட் டிஃபரிங். கரண்ட் ஐ இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ ஐ அப்படியே. இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த எடுத்துருக்கிற லென்த் ஆஃப் த ஒயரை பொறுத்து. இது ஒயரோட லென்த் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் மாறும், டிக்ரீஸ் ஆக ரெசிஸ்டன்ஸ் மாறும். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்மால் ஆர் இன்டு எல்ன்னு எழுதிக்கிறேன். இந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு லென்த் ஒயருக்கு, ஐ மீன் ஒரு மீட்டர்னு வச்சுக்கோங்களேன், மீட்டர்னால் ஒரு மீட்டர் லென்த்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா, இந்த ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது நான் எடுத்துருக்கிற ஒயரில் ஒரு மீட்டருக்கு 10 ரெசிஸ்டன்ஸ், அப்போ ரெண்டு மீட்டருக்கு 10 plus 10 இன் ஐ மீன் 10 plus 10, மூணு மீட்டருக்கு 10 plus 10 plus 10, நாலு மீட்டருக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது எப்படி எழுதலாம், ஒரு மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10 அப்படின்னா, ரெண்டு மீட்டருக்கு 2 into 10, மூணு மீட்டருக்கு 3 into 10, நாலு மீட்டருக்கு 4 into 10, இப்படி எழுதலாமா? அப்போ இந்த ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர்னு நம்பராக எடுத்துக்காமல், சப்போஸ் இங்கே எப்படி எடுத்துருக்கோம், லென்த்து எல்லுன்னு எடுத்துருக்கோம். லென்த் எல் தான், ஒரு மீட்டராக இருந்தால் 1 into 10, ரெண்டாக இருந்தால் ரெண்டு மீட்டர் லென்த் 2 into 10. ஸோ அப்போ எனக்கு லென்த் எல்லாக இருக்கும்போது எப்படி எழுதணும், லென்த் எல் இன்ட்டு 10. இந்த 10ங்கிறது என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஸோ எல் இன்ட்டு ஆர். ஓகே, ஸோ அப்போ என் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி எழுதணும், ஆர் இன்ட்டு எல். யாருங்கிறது ஒரு யூனிட் லென்த்துக்கான ரெசிஸ்டன்ஸ். அண்ட் நான் பாருங்கள், இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ மாறல, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒயர். அந்த ஒயரோட மெட்டீரியல் பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த 10ங்கிறது மாறல. இந்த லென்த் நான் வைக்கிற லென்த், இங்கே ஜாக்கியில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், லென்த்தை தான் வேரி பண்ண போகிறேன். நான் எடுத்துருக்கிற லென்த்தை பொறுத்து தான் ரெசிஸ்டிவிட்டிக்கு சொல்கிறோம். இந்த ஆர் ஒரு மீட்டருக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறவே மாறல. அண்ட் அகெயின், இந்த 1 meter அப்படிங்கிறது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சொன்னேன், இட் இஸ் பர் யூனிட் லென்த். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் ஒரு பார்ட் ஆஃப் யூனிட். ஸோ சைஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர்எல். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஈக்குவேஷன். இதை எப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளை ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஐ கான்ஸ்டன்ட், கரண்ட் எல்லாத்துக்குமே சேம் கான்ஸ்டன்ட். அண்ட் ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த், அதுவும் மாறாது. ஒன்லி லென்த்தை மட்டும்தான் நம்ம மாற்றுறோம். இதில் நம்ம பண்ணுற வேலையை ஜாக்கியோட கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு, இந்த சர்க்கியூட்டை ஜாக்கியை வச்சு லென்த்தை மட்டும் மாற்றுறோம். ஸோ அப்போ லென்த் மட்டும்தான் வேரிட், இது ரெண்டும் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணி நம்ம என்னென்னு எழுதலாம், சை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் எல்ன்னு எழுதலாம். ஸோ லென்த்தை நீங்கள் மாற்ற அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே இருக்கிற இஎம்எஃப் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ லென்த் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இஎம்எஃப் ஆல்சோ வில் கெட் இன்க்ரீஸ்ட், லென்த்தை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இஎம்எஃப் ஆல்சோ வில் கெட் டிக்ரீஸ்ட். அதுக்கு பேர் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இது உங்களுக்கு புரியணும்னா இதே தான் இங்கே இன்வர்ஸ் எழுதியிருக்கோம். சி, ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ண என்ன பண்ணுவோம், ப்ரொபோஷ்னாலிட்டிக்கு எடுத்துகிட்டு ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு இங்கே இருக்க டேர்ம் எழுதுவோமா. ஸோ இங்கே இருக்க கான்ஸ்டன்ட் என்ன, ஐ இன்ட்டு ஆர், அதே தான்.